Hi friends, welcome to Tamil Paramarangal channel. இன்னைக்கு வந்து கிட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பன்னீர் பாப்கார்ன்ஸ். ரொம்ப கிரன்ச்சியாக நல்லா வந்து சிக்கன் டேஸ்டில் ஒரு நான்வெஜ் ரெசிபி டேஸ்டில் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபியும் கூட. ஒரு மேக்ஸிமம்மே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தான் அதுக்கு டைம், மினிமம் வந்து 10 to 15 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி, எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான குக்கரி ரெசிபீஸ்லாம் அதில் இருக்குது, பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பாப்கார்ன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இங்க கரம் மசாலா வேண்டாம்னா ஹெர்ப்ஸ் கூட போட்டுக்கலாம், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா ஆட் பண்றேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான், ஸோ ரொம்ப காரம் இருக்காது, அதனால நான் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இது எடுத்திருக்கேன். நார்மல் ரெட் சில்லி பவுடர் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போதும், ஏன்னா பெப்பர் வேற போட போகிறோம். ஸோ இதுக்கு அது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். பன்னீர் கியூப்ஸ் நான் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நல்லா கோட் பண்ணிடலாம். இது கூட வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. உங்களுக்கு இது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பன்னீர்னால கொஞ்சம் சாஃப்டாக எல்லா இடமும் மேரினேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பண்ணணும். நான் இதை போட்டு அப்படியே பெரட்டிட்டேன், நீங்கள் வேணும்னா அதை மட்டும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் கியூப்ஸ் கூட போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா கியூப்ஸ்லேயுமே அது மேரினேட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், அடுத்து வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து கோதுமை மாவு தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். நான் எப்போதுமே மைதா யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் மைதா யூஸ் பண்ணல, கோதுமை தான் ஒரு 1/4 கப் அளவுக்கு, ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. இல்லைன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் பெப்பரும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு வந்து பன்னீர் கியூப்ஸ் வந்து இதில் ஒட்டாது இந்த பேட்டரில். அதனால் கொஞ்சம் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இது தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை மேரினேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டிப் பண்ணி பாருங்கள்,
ஒட்டலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு கூட போட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா. இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, பிரெட் க்ரம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த இதில் டிப் பண்ணிவிட்டு இதில் போட்டு பெரட்டி எடுத்துடலாம். ஸோ அதுக்காக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கூட போட்டு சும்மா ஒரு கோஸ் பவுடர் மாதிரி லைட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிரெட் க்ரம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள், இல்லை ரஸ்க் அந்த பவுட்ரு வச்சுருக்கீங்களே ரஸ்க் பவுட்ரு அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு எடுத்துடலாம். நல்லா திக்காக வேணும் அப்படின்னா டபுள் கோட் கூட பண்ணலாம் நீங்கள். இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு இப்போ பிரெட் க்ரம் இது இருக்கு இல்லையா கார்ன்ஃப்ளேக்ஸ் இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கூட இதை வந்து எடுத்து இதில் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை கூட போனீங்கன்னா டபுள் கோட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா கிறிஸ்பாக வரும் உங்களுக்கு. நான் வந்து ஒரு தடவை தான் போடுறேன். இப்போ இதை நல்லா ஒட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக கோட் பண்ணிடலாம். கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம், ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அது நீங்கள் வேணும்னா இது நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ எது வேணாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் வந்து கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர் போட்டேன், இல்லைன்னா சும்மா நீங்கள் உப்பு மட்டும் கூட போட்டுக்கலாம் போதும். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டால் கொஞ்சம் நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா பாப்கார்ன்ஸ் சிக்கன் பாப்கார்ன்ஸ் வாங்குகிறோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், முறுமுறுன் இருக்குங்கிறதுக்காக நான் அது போட்டேன். ஸோ அதனால தான், ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்லாம் கிடையாது, நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பெரட்டிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி எல்லாமே வந்து கோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து. இப்போ வந்து நான் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து போட்டுடலாம். நான் குட்டி கடையாக தான் வச்சுருக்கேன், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட போகிறேன். இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணணும். கொஞ்சம் பார்த்து பார்த்து திருப்பி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஈவனாக பார்த்து எல்லா பக்கமும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. சில சமயம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும், ஒரு பக்கம் குக் ஆகாது. அதனால் நமக்கு அந்த கோட்டிங் அது போட்டோன்னா கொஞ்சம்லாம் லைட்டாக பிரியும், அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் ஒட்டியிருக்கும், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு. லைட்டாக அந்த மேலே ரொம்ப ரப் ஆகாமல் ஒட்டாமல் மேலாக இருக்கிறது மட்டும்தான் லேஸாக பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் பயப்படாமல் போடுங்க. அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட போட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறணும். கலர் மாறினா தான் அந்த பாப்கார்ன் அந்த சிக்கன் பீசஸ் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ना पकम कलर ना मारी प्लेटल ना क्रिस्पिया पर पाक एमिया मिच पीससू इतमी कुटी कुटिया पूटा ना कुछ कुछमा पड़े आयिल वो तक अड्जस्ट पाको रोम हीटा वाणा कुछ कुछ कुरचु वो समय कायामेंटी कायम पट्टी प्रिंजों कुछ हीटा मारे पड़ेंगे रोम हीटा कमियाकूड़ा पट उड़े वह तिरपादी और फै मिनट्स आगे अद्रमा तिरपी विड़ेंगे ईसियान पनीर पॉपकॉर्न रेडी आदि कुछ हाटाबे सर्व पड़िड़ी अंत क्रंचीनसोड नल्को अद मट ना वो कारम कमिया ना सुनमार काश्मीरी रेड चिल्ली दाँटें स्पाइसीन कमियाँ वेणूना उपैसीनस्ूना इनक्री पड़को अद मट इत व साचपकूल वो मैनस्कू यू टेस्ट नल्कर और डिपनी सापो उमेन वेमो सर्व पड़ेंगे अद मट इत मैरिनेट पड़ी और 10 to 15 मिनट्स अदक फ्रिड्जे वो 10 मिनट्स वेको अद मट करेक्टा पाको अंत मैरिनेशन पड़ी और 15 मिनट्स अभी वो अट ना अम्मट इतना मसालसा इनको दा कुछ 15 मिनट्स वो नम्बर कोट पड़े वो वो अद मट करेक्टा मरदराम अफ्टीन मिनट्स टाइम को अदक्रम गोधर वो डिपनी रोम नल कंपा से पसंग रोम पिड़ी से पाटे उमो कमेंट कंपा पोस्ट पड़ी ना उन्होंने रेसिपी से पाटे कंपा उ शेर पड़ेंगे मरकाम तमिल पारंपरिय चैनल इतवर सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ो बेल आइकन क्लिक पड़ो फर्दर अप्डेट्स अप्डेट आगे Thanks for watching. Bye.